ஓம் ஸ்ரீம் தத்புருஷாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர யட்ச ராகவ கேதவ நமக உலகங்கம் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி மாலை ஆறு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் விசாகம் பிற்பகல் மூன்று மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு அனுஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்தராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அசுபதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ்நோக்கு நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான பண கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது சத்துருஸ்தானாதிபதி புதன் பகவான் புதாத்திய யோகத்தோடு இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது இந்த மாதிரியான பல்வேறு சிறப்புகள் இருக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு கிரகம் சந்திர பகவான் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களை பாதிக்காது அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள் அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே ஏ ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால கலைத்துறையில் வாய்ப்பை எதிர்பார்த்த பெண்களுக்கு இன்றைய நாளில் நிலையான வாய்ப்பு அமையும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட வீடு மனை பூமி இன்றைய நாளில் வாங்க முடியும் அந்த மா அமையக்கூடிய பூமி சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமாகவே அமையும் அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய விறுவிறுப்பான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பேச்சில் வசிய சக்தியும் வாடிக்கையாளருடைய வரவும் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல்மலையனூர் அங்காளம்மன் அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் வகையில் இருந்த தொல்லைகள் விலகக்கூடிய நிம்மதியான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் கூட உங்களுடைய மறைமுகமான முயற்சிகளுக்கு நிறைமான நிறைவான வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவங்களுக்கு இன்றைய நல்ல திருமண வாய்ப்பு அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களிலேயே தீமையான வாதமான பிடி வாதத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டு கையம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் பெருகக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக உத்தியோகத்தை இழந்தவங்க இன்றைய நாளில் திரும்ப உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும் சுருக்கமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ பயோரீத சாஸ்திரப்படி அஞ்சாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவர மீனில் நழுவர போல் நடந்துக்கணும் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எம் புத்தக உரையில் புதுமையை விரும்பக்கூடிய கண்ணிராசியைச் சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பு இல்லாத பண வரவு கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு கௌரவம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மன உற்சாகம் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாஞ்சி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்காளியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் விரயங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறதுனால சிம்ம சுக்கிரன் சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த உத்தியோகத்தில் இன்றைய நாளில் பணி உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி தொழில் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து திடீர் உயர்வும் அதற்கு மேலான கௌரவமும் அதற்கு மேலான மதிப்பும் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மசக்தி அம்மன் அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும் கடந்த காலங்களில் காணாமல் காணாமல் போன பொருள் ஒன்று இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பும் நலிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடிய ஒரு பாக்கியமும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரமுக ஆஞ்சநேயர் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கியூ உபயோகமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமை என்ற மூன்றெழுத்தால் பொறாமையை விரட்டியடிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால அதுவும் குரு பகவான் வந்து சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறது அதாவது ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் தேவகுரு சுக்கர பகவான் அசுரகுரு அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு சந்திக்கக்கூடிய நெகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையுது பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு அட் ஆட்படாமல் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவகுண்டு நவதேவதை அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் குங்குமக்கலர் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய் தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன மாற்றம் அமையக்கூடிய வகையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் போக்குவரத்து துறையில் உள்ளவர்களுக்கும் வாகன ஓட்டுநராக உள்ளவங்களுக்கும் வகையான மாற்றம் அதாவது ஏமாற்றமில்லாத ஏற்றங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய முன்னேற்றமான வருமானம் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்தில் மாஞ்சி பகவான் இருக்கிறதால அகலக் கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் செல்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் வி அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணிய காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய புண்ணியமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் எதிர்பாராத பதவியும் இன்றைய நாளில் அமையும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் அஸ்ட்ரோ சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக கிட்ட வீணாக போகாம இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லிங்கம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எக்ஸ் வளைந்து நெளிந்து வாழத்தறிந்த மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமையான வாய்ப்புகள் அமையக்கூடிய பெருமையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் கடந்த காலங்களில் யோசித்து யோசித்து படித்த கல்வியை இன்றைய நாளில் நேசித்து படிக்கக்கூடிய நேர்த்தியான பண்பாடும் நேர்த்தியான ஈடுபாடும் அமையும் பெண்களுக்கு வந்து மன உற்சாகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அப்படிங்கிறத விட அந்யோனியம் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவானி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பொன்னிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எல் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் பொதுவாக ஏதாவது ஒரு தெய்வ சன்னிதானத்துக்கு போகும் பொழுது அதாவது தேங்காய் பல அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த தேங்காய் கெட்டு போயிருந்ததுனாலோ செறி வராமல் செறிவர உடையாமல் இருந்தது அப்படின்னாலோ நமக்கு ஏதாவது தீங்கு வருமா அப்படிங்கிற கேள்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போய் நீங்கள் தேங்காய் பல அர்ச்சனை தட்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணினாலும் அது அதாவது நிறைய நேரங்களில் நன்மையானதாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஒரு சில நேரங்களில் வந்து தேங்காய் வந்து கெட்டுப்போன தேங்காயாக இருந்ததுன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து ஏதோ தடை நீங்கள் எந்த காரியத்திற்காக வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு சிறு தடை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு மறைமுகமாக உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு சில சகுனங்கள் பிரசன்னம் பார்க்காமலேயே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த சிறு தேங்காய்க்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க அதே சமயம் இந்த மாதிரி தேங்காய் கெட்டு போயிருந்தது அப்படின்னா நாம் அப்படியே வராமல் மறு மறுபடியும் ஒரு மாற்று தட்டு வாங்கி அதே இடத்துல அதாவது அந்த நாளிலேயே நீங்கள் வந்து பூஜை செஞ்சு அர்ஜனை செஞ்சு சாமியை வேண்டிக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரி வேண்டிக்கலாம் அப்படின்னா சாமி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு பாதுகாத்து உலகத்திலேயே மிகவும் உயர்வான உயர்வான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கடவுளாகிய நீங்கள் தான் என்னை வந்து சரியான வகையில் வாழ்க்கையில் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடு பிரார்த்தனையாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அந்த தடைகளை உடை தெரிந்து தடைகளை தகர்த்தெறிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான வாய்ப்புகளை எல்லாம் வல்ல எம் பெருவான் உங்களுக்கு அருள்வார் அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக நம்பலாம் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்